எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பருக்கு அருமையான சம்பளம், மாதம் 30,000 ரூபாய். ஆனால் இவர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி 3 மாதம் சம்பளம் 80,000 ரூபாய் காலி பண்ணி வச்சிருக்காரு. ஆட ஒரு 3,000 ரூபாய் நஷ்டம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு ரிஸ்க் எடுத்து பார்த்துருக்காரு, அது ரிட்டர்ன் கிடைக்கல, கும்பா பாடி விட்டுருச்சு. ஒரு மாதம் 1,000 ரூபாய் கணக்குக்கு 3,000 ரூபாய் போச்சு அப்படின்னு விட்டுறலாம். ஆனால் இவர் ரொம்பவுமே புவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காரு. 80,000 ரூபாய் 3 மாதம் சம்பளத்தை காலி பண்ணி விட்டுருக்காரு. இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப கஷ்டமானது. அதில் 11% பேர் தான் ஜெயிக்க முடியும். மற்ற 89% பணத்தை கொண்டே அடுத்தவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதாவது ஆப்ஷனை செல் பண்ணுறவங்க ஜெயிக்கலாம், அல்லது ஆப்ஷனை பை பண்ணுறவங்க ஜெயிக்கலாம், யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். இப்படி யோசிச்சு பாருங்களேன், பொதுவாக ஆப்ஷனில் ஜெயிக்கணும்னா அது ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் அப்படின்றது ஒளிஞ்சிருக்கு. இந்த ஆப்ஷனை விற்கிறது நீங்களாக இருங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் வாங்கிறது நீங்களாக இருந்தால், ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா உங்களுடைய லாஸ் என்பது ரொம்ப குறைவாகும். ரெண்டாவது, நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ப்ராஃபிட் அப்படின்ற ப்ராபபிலிட்டி வந்து ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி போகணும். ஸ்ப்ரெட் அப்படின்றது என்னென்னா, ஒரு வெர்டிக்கல் ஸ்ப்ரெட், ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட் அப்படின்ற மாதிரி போகலாம். ஒரு உதாரணத்துக்கு, இப்போ மார்க்கெட் ஒரு 22,000 இருக்குது நிஃப்டி அப்படின்னா, இதுக்கு மேலே மார்க்கெட் ஏறும் அப்படின்னா, அப்போ ஏறுறதுக்கு ஒரு லாட் வாங்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஏறாதுன்னு சொல்லி விற்றுட்றணும். வாங்கிறது நீங்களாக இருக்கணும், விற்கிறது நீங்களாக இருக்கணும், பட் அதை வந்து அடுத்த ஸ்ட்ரைக்கில் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் ஸ்ப்ரெட்டில் ஒரு புல் கால் ஸ்ப்ரெட்டோ, அல்லது மார்க்கெட் கீழே இறங்கணும்னு ஒரு பியர் புட் ஸ்ப்ரெட்டோ நீங்கள் போடலாம். சரி, இது வேண்டாம், வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் யோசிச்சு ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட் போடலான்னா, இந்த மாதத்தில் ஒரு ஆப்ஷனை வாங்கிட்டு, அல்லது இந்த மாதத்தில் ஒரு ஆப்ஷனை விற்றுட்டு அடுத்த மாதத்தில் ஒரு ஆப்ஷனை வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஹரிசாண்டல் ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து லாஸ் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிரும், வின்னிங் ப்ராபபிலிட்டி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கினுடைய சீக்ரெட் எதுவுமே தெரிஞ்சிக்காமல் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு கொண்டு போய் நேக்கடாக செல்லிங் பண்ணால் ஜெயிச்சிடலாம், அல்லது நேக்கடாக பையிங் பண்ணி ஆசை 50 ஆப்ஷன் திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் 10 ரூபா போகும், அதை பார்த்துக்கிட்டு போய் ஆசைப்பட்டு பணத்தை போட்டு நம்மளுடைய பேண்ட்டு சட்டையும் உருகிட்டு விட்டுருவானு. அதே மாதிரி ஆசை, மாதம் ஒரு 2% சம்பாதிக்கலாங்கிறதும் அவர் ஆசை தான், கன்சிஸ்டண்ட்டாக. அப்படி ஆசைப்பட்டுட்டு நீங்கள் கொண்டு போய் பணத்தை போட்டுட்டு, அதை எப்படி அந்த சூட்சுமத்தை தெரியாமல், அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு தெரியாமல் நீங்கள் போய் செல்லிங்கில் நேக்கடாக விற்றாலும் அது கும்பா குட்டி தான். எதையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்கலான்னா, அட மாதம் அவருக்கு 80,000 ரூபாய் பணத்தை போடுறாரு, ஒன்றா மாதம் 8,000 ரூபாயோ 800 ரூபாயோ 80 ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, அட லாபம் வந்தால் என்ன வரலினா என்ன, நீங்கள் அதிலிருந்து பணத்தை வெளியெடுக்க வேண்டியதானே, நம்ம என்ன லூஸா? அதாவது 80,000 ரூபாய் போட்டு மாதம் 8,000 ரூபாய் வரணும்னு நினச்சி பணத்தை போடுறோம், அது சம்பாரிச்சு கொடுத்தா என்ன, சம்பாரிச்சு கொடுக்கலின்னு என்ன, நீங்கள் அதிலிருந்து பணத்தை வெளியெடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே, நம்ம என்ன லூஸான்னு நான் கேட்குறேன். 80,000 திடீர்னு 50,000 ரூபாய் பணம் மாறிடுது, லாஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா, மறுபடியும் வேற ஒரு பக்கம் இருந்து ஒரு 30,000 ரூபாய் கொண்டு வந்து உள்ளே போட்டு மறுபடியும் டாப் அப் பண்ணுறீங்கன்னா, நம்ம என்ன மண்டக்காய்ச்சல் பிடிச்சவங்களா? நம்ம இதிலிருந்து பணத்தை வெளியெடுக்கணும்னு தான் கொண்டு வந்து பணத்தை போடுறதே, அதுலேருந்து பணத்தை எடுக்க முடியாமல் இப்போ வேற ஒரு பக்கம் இருந்து கொண்டு வந்து பணத்தை டாப் அப் பண்ணால் அது சுத்தமான கிறுக்குத்தனமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு 80,000 ரூபாய் கொண்டு வந்து போட்டு மாதம் 8,000 ரூபாய் எடுக்கணும்னா, நீங்கள் இதிலிருந்து எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். லாபம் வந்தால் ஓகே, இல்லைன்னா போட்ட அசல் வந்து கொஞ்சோண்டு நஷ்டத்துலேயே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதை விட்டுவிட்டு வெறும் 3,000 ரூபாய் லாஸ் பண்ண வேண்டிய இடத்துல கொண்டு போய் 3 மாதம் சம்பளத்தை விடுறது ரொம்ப தப்புங்க. இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் ரொம்ப வருத்தப்படுறாரு, என்ஆர்ஐ எல்லாம் வந்து லேண்டு வாங்கி வாங்கி விலை ஏற்றி விட்டுட்டாங்க, லேண்டு விலையெல்லாம் இனி எங்கேயோ போக போகுது அப்படின்றாப்புலாம். உண்மைதான், எனக்கு தெரிஞ்சு நம்ம என்ஆர்ஐகள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து ஃபஸ்ட்டு லேண்டு வாங்க ஆரம்பித்தாங்க, சும்மா 2.5 செண்ட் 3.5 செண்ட், அதை ஒரு 4-5 வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க, சரி லேண்டே வாங்கி என்ன பண்ணுறது, ஃப்ளாட்டு வாங்க ஆரம்பித்தாங்க, அப்புறம் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்க ஆரம்பித்தாங்க, வில்லா வாங்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இப்போ முடிஞ்சு போய் இப்போ அவங்களுக்கு போர் அடிக்குது, 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒன்று வாங்கிட்டே இருக்காங்க, 30 வருஷமாக ஃபாரினில் இருக்காங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு வேறு என்ன வேலை? அடுத்தது ஃபார்ம் ஹவுஸ், எங்காவது ஒரு 20 சென்ட் 40 சென்ட்னு எங்காவது கிடைக்குதா, 10 சென்ட் அப்படின்னு ஃபார்ம் ஹவுஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட பெரிய ஆளுங்க வாங்கு 4 ஏக்கரா 5 ஏக்கரா அப்படின்ற மாதிரி, இன்னும் பெரிய ஆளுங்க வந்து மலை உச்சியில் ஐடியா பாருங்க அப்படின்னு, மலை உச்சியில் உங்களுக்கு ரிட்டைர்மெண்ட்டுக்காக ஒரு 10 சென்ட்டை வாங்கி போடுங்க, 20 சென்ட்டை வாங்கி போடுங்கன்னு எல்லாம் மலை உச்சியில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் கேட்குறேன், கடைசி காலத்தில் 60 வயசில் மலை உச்சி மேலே போய் உட்காந்துக்கிட்டு உடம்புக்கு சரியில்லைன்னா அங்கிருந்து எப்படி வேகமாக வருவீங்க? உருட்டி தான் உடனும் மலை மேலே இருந்து. ஆனால் என்ஆர்ஐகளை சொல்லி குத்தம் இல்லை, அவங்க ஒவ்வொன்றா வாங்கத்தான் செய்வாங்க. வெளிநாட்டிலிருந்து அவங்களுக்கு பணம் வருது, அதனால் அவங்க உள்நாட்டில்
நம்ம நாட்டில் ஏதாவது வாங்கத்தான் செய்வாங்க. நம்ம தான் வேற வழி இல்லாமல் வேற ஏதாவது ஒரு வகையில் நம்மை நாமே உயர்த்திக்க வேண்டியதுதான் இந்தியாவில், இல்லைன்னா நம்மளும் வெளிநாடு போக வேண்டியதுதான். கடைசியாக ஒரு வாய்ப்பு கிடச்சிது கொரோனா டைமில், ஏகப்பட்ட லேண்டு வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக கிடச்சிது, அப்போ போய் வாங்கியிருக்கலாம் நிறைய பேர். ஆனால் அதில் ஒரு குரூப் உள்ளே போந்து லேண்டு வாங்கினா நீ கும்பா பாடிடுவேன், நீ முடிஞ்சிருவேன்னு சொல்லி வீதி கிளப்பிவிட்டு அதில் கொஞ்சம் பேர் லேண்டு வாங்க முட்டாங்க. இப்போ எல்லாமே உச்சாணி கும்பல் தான் இருக்குது, இன்னும் 10 வருஷத்துக்கு இறங்குற மாதிரி தெரியல. உண்மைதான், இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்றது ஒரு நல்ல அருமையான ஷேர். இப்போ கூட பாருங்கள் லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருக்கான். அதே சமயம் அவனுடைய ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா அருமையான லாபம், மற்ற ஐடி கம்பெனிகளுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான். இருந்தாலும் அந்த ஷேர் தொடர்ந்து இறங்கிட்டிருக்கு. எப்படி இறங்கிட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நண்பர் 1000 ஷேர் வாங்கியிருக்கார் 700 ரூபா விலையில். ஸோ இப்போ அது 700 ரூபா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உச்சாணி கொம்பில் இருக்குது, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட உச்சாணி கொம்பில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ 100 ரூபா இறங்கிட்டான் ஒரு ஷேருக்கு. அசலாவது வந்துட்டா பரவாயில்லையே, வாங்கின விலை வந்தால் கூட வித்துட்டு ஓடி போயிடலாம்னு நினைப்பார் போல. இவன் இதுக்கு முன்னாடி 2022 ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட், ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கான். இப்போ கரெக்டாக அந்த பாயிண்டில் தான் நிற்கிறான். ஆண்டவுன் அருளால் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து யூ டர்ன் போட்டான்னா மறுபடியும் ஒரு 800 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அதுக்கும் கீழே போனான்னு வச்சிங்களேன், இப்போ கூட பாருங்கள் சமீபத்தில் வெறும் 300 ரூபா இருந்த ஷேருங்க 2023. அப்போ 300 ரூபா இருக்கக்கூடிய ஷேர் 1000 ரூபா போகக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குன்னா, அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் 700 ரூபாய்க்கு எடுக்கிறாரு அப்படின்னா 700 ரூபாய்க்கும் அவர் பணம் வச்சிருக்கணும், 500 ரூபாயிலையும் பணம் வச்சிருக்கணும், 300 ரூபாயிலையும் பணம் வச்சுக்கிட்டு தனக்கு ஒரு 5 வருஷமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது ஒரு வொஸ்ட் கேஸ் இறங்கினாலும் மறுபடியும் இந்த கம்பெனி லாபகரமாக இருக்கிறதுனால என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் ஒரு 1000 ரூபா வருவான், இதை ஹிஸ்ட்ரியில் நிரூபிச்சிருக்கான். பட் நம்ம எடுத்தது ஒரே ஒரு அட்டெம்ப்ட், அந்த அட்டெம்ப்ட்லேயே பணம் வரணும், நம்மளுக்கு லாபம் வரணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் மனசு ஒரு பதை பதைப்போட தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கணும். சூப்பரான விஷயம், ஒரு நண்பர் பாருங்க நல்லா அருமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு இப்போ 600,000 ரூபா மெச்சூரிட்டி வருதுன்னா என்ன அர்த்தம், அவர் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த 600,000 கொண்டே மியூச்சுவல் ஃபண்ட் இல்லை அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணும்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்னுடைய அட்வைஸை தான் நீங்கள் சீக் பண்ணணும். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு முடிவு எடுத்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது போன்ற பெரிய விஷயங்கள்லாம் பண்ணும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நானாக இருந்தேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வச்சுருக்க முடியுமா, எனக்கு வயசு என்ன, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, எப்போ பணத்தை வெளியெடுக்கணும், எவ்வளவோ அது மாறணும், ஒரு கடைசிக்கு ஒரு 15% ஒரு வருஷத்துக்கு வரணுமா அப்படின்ற மாதிரி பலதும் யோசித்து தான் போடுவேன். முதல்ல எடுத்துனே நான் இந்த மாதத்தில், இது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான மாதம், இந்த ஏப்ரல் மாதம் மே மாதம் 2 ரோலிங் பீரியடில் பார்க்கும்பொழுது ரொம்பவுமே டிஃபிகல்ட்டான மாதம். இந்த மாதத்தில் யார் நல்லா சம்பாரித்து கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும் பொழுது 5-star ரேட்டிங் ஏதாவது இருக்கா, மியூச்சுவல் ஃபண்டை செலெக்ஷன் பண்ணும்பொழுது ரேட்டிங் எவ்வளோ இருக்குது, அதில் எவ்வளோ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி அவங்க 5 இயர்ஸில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, 10 இயர்ஸில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அல்லது லாஸ்ட் 3 இயர்ஸில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, இந்த மாதத்தில் எவ்வளவு யார் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதில் நான் செலக்ட் பண்ணி சிலதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். ஒரு உதாரணத்துக்கு இப்போ டிமாண்டில் இருக்கக்கூடிய இந்த டிஎஸ்பி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் நியூ எனர்ஜி ஃபண்ட் அப்படின்றத நான் பார்க்குறேன்னு வச்சிங்களேன், சரி ஓகே அதுக்கு ஒரு 5-star ரேட்டிங் இருக்குது, கடந்த ஒரு வருஷத்தில் இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி நான் போய் பார்க்குறேன். ஒரு வருஷத்தில் அவங்களுடைய ரிட்டர்ன் 51%. 600,000 ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கையில் இது 9,00,000 ரூபாயாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதுலேயுமே இன்னும் விவரமாக 600,000 ஒவ்வொரு ஃபண்டுலேயே பிரித்து பிரித்து போடுறீங்க அப்படின்றீங்க. அப்போ கடைசிக்கு அந்த 600,000 மீதி 500,000 ரூபாய் பேங்க்கில் வச்சுட்டு 100,000 ரூபாய் மட்டும் போட்டிருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு ஆல்மோஸ்ட்டு 600,000 மேலே இருக்கும். ஸோ எவ்வளவு குயிக்காக ரிட்டர்ன் பண்ணி தரேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் யோசித்து எப்படி போடணும் அப்படின்றத உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸோட யோசித்து கலந்து யோசித்து போடணும். நான் இருந்தேன்னா இது மாதிரி ஒவ்வொன்றா நான் தேடி எடுத்து போடுவேன். நண்பர்களே, எனக்கு தான் பல்காக இந்த பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்லேருந்து டிவிடெண்ட் வருது. அதில் அவங்க வந்து ஒரு 10%, அதுக்கும் கம்மியாக டேக்ஸ் பிடிக்க தான் செய்கிறாங்க, வித் ஹோல்டிங் டேக்ஸ் அப்படின்றத பிடிக்கிறாங்க. அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது எனக்கு அது புரியல. ஒரு நண்பர் கேட்குறார், இந்த மாதிரி டேக்ஸ் டிடக்ஷன்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு, எப்படி தப்பிக்கிறதுன்னு அவங்க நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்தா பரவாயில்ல. அதாவது எனக்கு வந்த மெயிலில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருப்பா தம்பி, உனக்கு நாங்கள் இன்டிமேஷன் தான் பண்ணுறோம், அதாவது டிடக்ஷன் ஆஃப் டேக்ஸ் அட் சோர்ஸ் அப்படின்ற உங்களுக்கு நோட்டிஃபை தான் பண்ணுறோம், திஸ் இஸ் டு நோட்டிஃபை, நாங்களே தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ஒரு ரெசிடென்ட் அப்படின்ட்டு. அப்போ அந்த ரெசிடென்ட்டுக்காக நாங்கள் எப்படி டேக்ஸை டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்டு, அதாவது உங்களுக்கு வரக்கூடிய ஷேரிங்கை, ப்ராஃபிட் ஷேரிங்கை நாளாக பிரிக்கிறோம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், அதர் இன்கம் அப்படின்ட்டு இன்னொன்று.
அப்படி இன்ட்ரெஸ்ட் இன்கம்மா பிரிக்கும்போது வேற வழியே இல்லை, கண்டிப்பா 10% நாங்க உங்ககிட்ட இந்த சட்டத்தின்படி நாங்க பிடிப்போம். டிவிடெண்டுக்கு நாங்களே உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறோம், அதுக்கு நாங்கள் டிவிடெண்டு அந்த டிவிடெண்டுக்கு அதாவது எக்ஸம்ட் ஆகக்கூடிய டிவிடெண்டுக்கு சில சட்டத்திட்டத்தின் மூலம் எக்ஸம்ட் ஆகக்கூடிய டிவிடெண்டுக்கு நாங்கள் உங்களுக்கு பணம் பிடிக்க போகிறதில்ல டேக்ஸு, பட் டேக்ஸபிள் டிவிடெண்டுக்கு அதுக்கு நாங்கள் உங்களுக்கு 10% பிடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே அதர் இன்கம் அப்படின்ற பேரில் உங்களுக்கு நாங்கள் ஷேரிங் பண்ணக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு எந்த விதமான டேக்ஸ் இல்லை அப்படின்னு அவங்க எனக்கு நோட்டிஃபை தான் பண்ணுறாங்க. இதிலிருந்து விலக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் இந்த ஃபார்ம் எல்லாம் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு எங்காவது சொல்றாங்களான்னு நான் தேடி பாக்குறேன். ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க, அதாவது யாருக்கெல்லாம் வந்து அந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் வேணுமோ அவங்கெல்லாம் வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுல யூனிட் ஹோல்டர் வந்து நான் ஒரு ரெசிடென்ட், நான் மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது, அதனால எனக்கு இந்த டாக்குமெண்ட் அப்ளிகபிள் கிடையாது. நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு கிடையாது, அதனால இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஃபார்மும் எனக்கு அப்ளிகபிள் அப்படின்றது கிடையாது. அதர் எக்ஸம்டட் ரெசிடென்ட் யூனிட் ஹோல்டர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்று தான் எனக்கு ரிலேட்டடாக வருது. இந்த இடத்துல வந்து அதர் எக்ஸம்டட் ரெசிடென்ட் யூனிட் ஹோல்டர்ஸ்னு கொடுக்காம தெளிவாக வெறும் ரெசிடென்ட் யூனிட் ஹோல்டர்ஸ்னு கொடுத்துருந்தா இங்கேயும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இல்லை. இப்போ எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, யாருக்காவது கன்ஃபியூஷன் வருமா வரல. இதில் அதர் எக்ஸம்டட்னா என்ன அர்த்தம், அப்போ ரெசிடென்ட்லேயே எக்ஸம்டட் ரெசிடென்ட் ஒன்று எக்ஸம்டட் ஆகாத ரெசிடென்ட்னு யாராவது இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இந்த இடத்துல அவங்க கிளாரிட்டியாக வெறும் ரெசிடென்ட் யூனிட் ஹோல்டர்னு கொடுத்துருந்தா சந்தோஷமாக இதை எடுத்து அனுப்பிச்சுட்ருக்க வேண்டியது தான். ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நம்ம யாருக்கு ஃபில்லப் பண்ணி இமெயில் பண்ணணும், எத்தனாம் தேதிக்குள்ளேனா 27/5 அப்ளை பண்ணணும். அது என்ன ஃபார்ம் அப்படின்னு நம்ம அதை கிளிக் பண்ணும்பொழுது அப்பண்டிக்ஸ் 4 அப்படின்னு கிளிக் பண்ணும்பொழுது இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த அப்பண்டிக்ஸ் 4 நம்ம பார்த்து ஃபில்லப் பண்ண வேண்டியதா, டேட்டா போட்டுட்டு நேம் ஆஃப் டிக்ளரண்ட் ஆர் யூனிட் ஹோல்டர், நம்ம பேனில் என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமை போட வேண்டியதா. நீங்கள் ஆதார் நேமில் இப்போ ஏதாவது ஒன்று அப்டேட் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பெரும்பாலும் ஆதாரையும் பேனையும் லிங்க்கும் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அங்கே பெரும்பாலும் அப்டேட் ஆகிருக்கிறது பேனில் இருக்கிற நேமாக தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த பேனில் இருக்கிறபடி எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு வாங்க. இவங்க வந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் டிக்ளரேஷன் நோட்டீஸ் நம்மளுக்கு அனுப்பிச்சிட்டே தான் இருக்காங்க, நம்ம இவ்வளோ நாள் அனுப்பாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டிக்ளரேஷன், ஆமாம் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு டிக்ளரேஷன் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி போட்டு விட வேண்டியது தான். இதில் மொத்தமே 10 தான், உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டு பூரா எழுதிட்டு தெரியாத பாயிண்ட்டு கண்டிப்பாக உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் ஆடிட்டராக இருப்பார், அவரை பார்த்து இது என்னப்பா ஏதுப்பான்னு கேட்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், இந்த ஐசிசி செக்யூரிட்டிஸ், கோடக் செக்யூரிட்டிஸ், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் போன்ற ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் யாராவது இருந்தாங்கன்னா போய் வாக்இன் பண்ணி இந்த மாதிரி கேட்டுக்கலாம், நீங்கள் விஷயத்தை எப்படி ஃபில்அப் பண்ணுறது இது அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். அதில் ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்கள், காரணத்தை சொல்லுங்கள், ரீசன் ஃபார் கிளைமிங் த எக்ஸம்ஷன் ஃப்ரம் வித் ஹோல்டிங், உங்ககிட்டருந்து நாங்கள் ஏன் டேக்ஸ் பிடிக்கக்கூடாது அதுக்குண்டான காரணத்தை சொல்லுங்கன்னா, எப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டுறவராக இருந்தால் எப்போ நான் டேக்ஸ் கட்ட போகிறேன், நீ இங்கே ஒரு கட் வித் ஹோல்டிங் டேக்ஸ் பிடிச்சி அப்புறம் நான் மறுபடியும் அங்கே போய் ஒரு கட் டேக்ஸ் கட்டினா டபுள் டேக்ஸ் மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் காரணத்தை போடலாம். சரி ஓகே, நான் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அனுப்புகிறேன், எனக்கு என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த குவார்ட்டரில் அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்க நண்பர்ல, ஒரு நண்பர் சூப்பரான பிளானில் இருக்கார், இப்போதைக்கு அவருடைய போர்ட்ஃபோலியோ வேல்யூ 2.5% இறங்கி நஷ்டத்தில் இருக்குது. இருந்துட்டு போது 25-30% இறங்கினாலும் எனக்கு கவலை இல்லை, நிஃப்டி ஒரு ஒவ்வொரு தடவையும் 300-300 பாயிண்ட் இறங்கும் போது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஃபுல் பிளானில் இருக்காருங்க. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபுல் பிளானில் இருந்தால் தான், இப்போ கூட சமீபத்தில் ஒருத்தர் பார்த்தோமே இந்த பிர்லா சாஃப்ட் ஷேர், அது போன்ற பிர்லா சாஃப்ட் ஷேர்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் இறக்கத்தின் போது என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது நீங்கள் ஃபுல் பிளானில் இருந்தீங்கன்னா ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். உண்மைக்கு ஒரு நண்பர் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு வந்து 3 லட்சம் ரூபா லாஸ் அப்படின்றார் ஒரு போர்ட்ஃபோலியோவில், இன்னொரு நண்பர் வந்து 8 லட்சம் ரூபாய்க்கு 70,000 ரூபா லாஸ்ன்றாரு, இன்னொரு நண்பரும் லாஸ் அப்படின்றார். அப்போ இது என்னங்க, ஒரு சின்ன இறக்கத்துக்கே 1.5-1 லட்சம் போயிருச்சுன்னு சொல்கிறாங்களே, அப்போ மார்க்கெட் 22,000 கீழே இறங்கி 18,000-19,000 போனால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு பதில் தான் எனக்கு புரியல, எப்படி எல்லோரும் வந்து ஒரு மேலே மார்க்கெட் மேலேருந்து ஒரு சிறிய இறக்கத்துக்கே லாஸ் அப்படின்றீங்களே, அப்போ எல்லா ஷேர்களும் பழையபடி 2022 இருந்த ரேட்டு 23 இருந்த ரேட்டுக்கு கீழே போனான்னா அப்போ லாஸ் பெருசாக தானே ஆகும். அப்போ எல்லாருமே இந்த கொண்ட யூசியில் தான் போய் எடுக்கிறீங்களா, அப்போ யாருமே கீழே எடுக்கலையா, கீழே ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கி இப்போ 583 ரூபா வந்தாலும் நீங்கள் லாபத்தில் தானே இருப்பீங்க, லாபம் தான் குறைஞ்சிது அப்படின்ற மாதிரி தானே நீங்கள் சொல்லணும், யாரை கேட்டாலும் நஷ்டமே வந்துருச்சுன்றாங்க. அப்போ மேலேருந்து கொஞ்சம் இறங்கினாவே ஏன் நஷ்டத்துக்கு போகுது அப்படின்றது ரொம்பவுமே புதிரான புதிராக இருக்கு. இன்னொரு நண்பருமே பக்கா பிளானில் இருக்கார், லாஸ் உண்டு கும்பா உண்டு
ஆனால் நம்ம பாட்டுக்கு 20,000 ரூபாய் மாசமான எஸ்ஐபி போட்டு வந்தா 1 crore போர்ட்போலியோ உண்டு போடா அப்படின்றாரு. சரியான பிளான்ல இருக்காங்க. ஒரு நண்பர் வெளிநாட்டுக்காரங்க பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்காப்ல. வெளிநாட்டுக்காரங்க தான் இந்த மாதிரி மோஸ்ட்லி இன்ட்ராடே பண்ணிட்டு ப்ராஃபிட் வந்தா வெளியே வந்துருவாங்க. இன்ட்ராடே அப்ரோச் தான் போவாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை டெலிவரி எடுக்கிற மாதிரி பார்ப்பாங்க, இல்லைன்னா இன்ட்ராடேலயே லாஸை கட் பண்ணிட்டு வந்துருவாங்க. இந்த நண்பர் என்ன பண்றாருன்னா, இன்ட்ராடே தாங்க நான் பண்றேன், நான் இந்த டெலிவரி எடுத்தா தானங்க எனக்கு முன்ன பின்ன டே ரிஸ்க், அதாவது கேரி ஓவர் ரிஸ்க் அப்படின்றது இருக்கு. ஸோ நான் இன்ட்ராடே தான் பண்றேன், எனக்கு லாபம் தான் அப்படின்னு போட்டிருக்காப்ல. இது ரொம்ப தப்புங்க நண்பர்களே. நம்ம ஒரே முட்டா ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஒரு அனலிஸ்ட் சொல்றாங்கன்னா ஒரு குவார்டரை வந்து அனலைஸ் பண்றாங்க, அடுத்த குவார்டர்ல வந்து அந்த கம்பெனியினுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அவங்களுடைய முதல்ல இருந்த ரேட்டிங்கை வந்து அவங்க அப்டேட் பண்ணலாம், அதுதான் நடக்கும். ஸோ நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வந்து சொல்றாங்க அது நடக்கல, ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா அவங்க 3 மாசத்துக்கு முன்னாடி அடுத்த குவார்டர்ல அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் மேபி மாத்திருப்பாங்க. செல்லுல இருந்து பை வந்திருக்கலாம், அல்லது பையில இருந்து செல்லுக்கு போயிருக்கலாம், அல்லது ரேட்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், அல்லது ரெடியூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அனலிஸ்ட்டுகளுடைய வேலையே ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்கிறதா. அவங்க நம்மளை ஏமாத்தணும்னு அவசியம் இல்லை. பட் நம்ம கெட்ட நேரம் நீங்கள் ஒரு அனலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்க, அவர் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நடந்துருதுன்னா அது கும்பா தான். ஆஹா, இன்னொரு நண்பர் அருமையான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. 30 லட்சம் ரூபாய் இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்காரு, இப்போ வரைக்குமே 20% லாபத்தில் இருக்காரு. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் தான். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.